ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமகாலத்தில் வாழ்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இந்த பிரபஞ்சத்தின் சூப்பர் ஹீரோ, அறிவியல் உலகின் தந்தை ஸ்டீஃபன் வில்லியம்ஸ் ஹாக்கின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தொகுக்க போகிறோம். விஞ்ஞானபூர்வமாக மட்டும் இல்லாமல் அது எப்படி நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டீஃபன் ஹாக்கின் 1942 ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தார். அவங்க அப்பா தான் தான் பையனை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசை. அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலாக இருந்தது. நம்ம பையன் அங்கே சேர்ந்தா பையன் அந்த ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆவான்னு அவங்க அப்பா கனவு கண்டிருந்தார். எப்படி நம்ம இன்றைக்கி வந்து பசங்களை கொண்டு போய் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் போய் இப்போ சேர்க்குறோமோ, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் சேர்க்கணும், இல்லைனா வந்து என் பையன் வந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்கணும்னு நினைக்கிறோமோ, அவங்க அப்பாவும் ஒரு கனவு கண்டிருந்தார். ஆனால் விதி வேறு மாதிரி இருந்துச்சு. அவரால் அந்த எக்ஸாம் அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூலில் சேரணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத வேண்டியிருந்தது. கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் பயங்கர காய்ச்சல், அவரால் போய் அட்டன் பண்ண முடியல. அவங்க அப்பாவாலையும் அவ்வளோ பணம் கொடுத்து தான் பையனை அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியல. அதனால் அவர் ஒரு சின்ன ஸ்கூலுக்கு தான் போனார். அவங்க அப்பா இதை மிகப்பெரிய தனக்கு ஏற்பட்ட தோல்வியாக நினச்சாரு. ஆனால் பின்னால் ஸ்டீஃபன் ஹாக்கின் இதுதான் தனக்கு ஏற்பட்ட முதல் வெற்றி அப்படின்னு சொன்னார். சொல்லப்போனால் முதல் அவரோட அறிவியல் அறிவு வளர தொடங்கியது அந்த ஸ்கூலில் தான். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு அறிவாளி புள்ளியெல்லாம் வளரல. எப்படி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஸ்கூலில் மக்கு மக்குன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இவர ஸ்கூலில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து படிப்பில் வந்து ரொம்ப புவராக இருந்தார். ஆனால் அவரோட வந்து மேக்ஸ் டீச்சருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது இவர் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவியல் மாமேதியாக வரப்போறாருன்னு. அவரோட இன்ஸ்பிரேஷனாக அவரோட மேக்ஸ் டீச்சர் தான் கொண்டிருந்தார். அதனால் ஸ்கூலில் முடிச்சு வெளில வரும்போது அவருக்கு அண்டர் கிராஜுவேஷன் ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை மேக்ஸ்லேயோ பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவங்க அப்பாவோட ஆசையோ வேறு மாதிரி இருந்தது. தான் பையனை கண்டிப்பாக டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஏன்னா அந்த காலகட்டங்களில் இங்கிலாந்தில் டாக்டருக்கு படித்தா மிகப்பெரிய ஊதியம் கிடைச்சிட்டு இருந்தது. ஸ்டீஃபன் ஹாக்கின் ஆசைப்படாமல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இயற்பியல் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஸ்கூல் மாதிரிலாம் இங்கே அவரால் சரியாக படிக்க முடியல, ஒரு வழியாக படித்து முடிச்சுட்டு வெளில வந்தார். அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனார். அங்கே பார்த்த ப்ரொஃபஸருக்கு இவர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரல. சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவரோட உடல்நிலையிலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவரை பரிசோதித்த டாக்டர் ஸ்டீஃபன் ஹாக்கின் ஏஎல்எஸ்ங்கிற நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நோய் வந்தால் குணப்படுத்தவே முடியாது, மேக்ஸிமம் அவரால் 2 வருடங்கள் தான் வாழ 2 வருடங்கள் அதை உடைச்சு தெரிஞ்சு 55 வருஷம் வாழ்ந்து காட்டினார். அவருக்கு நோய் இருக்கிற தன்மை தெரிஞ்ச பிறகுதான் முன்பை விட ஆய்வுகளில் அதிக ஈடுபாடோடு செலுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1970களில் அவர் கண்டுபிடிச்ச தியரி ஆஃப் காஸ்மாலஜி மிகப்பெரிய ஒரு மாற்றம் அறிவியல் உலகத்தில் ஏற்பட்டது. அதுக்கு வரைக்கும் திரும்பி கூட பார்க்காத அறிவியல் உலகம் இவரை திரும்பி பார்க்க தொடங்கியது அன்று முதல் தான். 1975 பிளாக் ஹோல்ஸ் பற்றி இவர் செஞ்ச ஆய்வு விஞ்ஞானத்தையே ஒரு புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் பிளாக் ஹோல்ஸ்னா எந்த ஒரு பொருளும் அந்த பிளாக் ஹோல்ஸை கடந்து போக முடியாது, ஏன் ஒளி கூட அதை கடந்து போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு ஒளி கடந்து போனால் கூட அதில் இருக்க அதீத கிராவிட்டி மூலமா அதை உறிஞ்சி எடுத்துரும் பிளாக் ஹோல்ஸ், எதையும் வெளியே அனுப்பாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது இல்லை அப்படின்னு உடைச்சி இருந்தது 1975 இவர் செஞ்ச ஒரு ஆய்வு தான். இவரோட ஆய்வு கட்டுரையை பார்த்த பல பேர் அதிர்ந்து போனாங்க. என்ன அந்த ஆய்வு கட்டுரை சொன்னதுன்னா, பிளாக் ஹோல்ஸ் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிறது இல்லை, அது சில ரேடியேஷனை எமிட் பண்ணுது அப்படின்னாரு. அதுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கின் ரேடியேஷன் பேர் வச்சிருந்தாங்க. போக போக அவர் உடல் உள்ள பாகங்கள் ஒன்னு ஒன்னா செயலிழக்க தொடங்கியது. பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை யூஸ் பண்ணி தான் கடைசி காலத்தில் பேசிட்டு இருந்தார். அவர் கண் அசைவுக்காக இந்த உலகமே காத்து கிடந்ததுன்னு சொல்லலாம். சில விஷயங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கின் ரொம்பவே நம்பினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக நம்மளை நோக்கி வருவாங்க, நம்ம அவங்களை தேடி போக வேண்டாம்னு சொன்னார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக வேணான்னு, என்னைக்காக இருந்தாலும் மனித குலத்துக்கு அது ஒரு பெரும் ஆபத்துன்னார். அறிவியல் மட்டும் இல்லாமல் பல துறைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தார். அவர் ஒரு சிறந்த நாவலாசிரியர், 15க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைமிங்கிற நாவல் உலக பிரசித்தி பெற்றது. தமிழில் கூட அதை காலம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி போனீங்க. அவர் ஒரு விண்வெளி பயணம் போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அது நிராசையாகவே முடிஞ்சுது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இந்த யூனிவர்ஸ் மேலே ரொம்பவே காதல் கொண்டிருந்தார். அதன் காரணமாகவே அவர் எடுத்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, இன்னும் எவ்வளோ காலம் இந்த யூனிவர்ஸ் இருக்கும், இந்த யூனிவர்ஸ் அழியக்கூடியதா, அப்படி அழிஞ்சா மக்கள் வாழ்றதுக்கு வேற கிரகம் இருக்கா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இப்படி அவரோட ஆய்வுகள் நீண்டு கொண்டே போனது. அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். அதுல மிகப்பெரிய பாடம் தன்னம்பிக்கை. தான் கழுத்து வரைக்கும் சேர்ந்த பின்னும் மனம் தளராம கண்ணசைவால இந்த அறிவியல் உலகத்தை கட்டிப்பட்டு வச்சிருந்தார். அவருடைய மறைவு நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க்ல உள்ள ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.